ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எக்ஸாம் ஹேக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டான்சர் 2012 கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதில் தெர்மோடைனமிக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க கொஷின் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஃப் சைக்ளிக் டிக்யூ பை டி இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, த சைக்ளிஸ், த ஆப்ஷன்ஸ் ஆர் இர்ரிவர்சிபிள் இம்பாசிபிள் அண்ட் நன் ஆஃப் தி அபோ. ஸோ இதை எப்படி சொல்யூஷன் பார்ப்போம். So we know Clausius inequality. Clausius inequality is equal. Yes. Cyclic integral of dq by t is less than or equal to 0. So this is the Clausius inequality. Okay, engla. So dq by t is equal to 0. Means it is reversible. dq by t is less than 0, irreversible. And cyclic integral of dq by t is greater than 0, it is impossible. From option பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து dq cyclic integral of dq by t is greater than 0, so which is இம்பாசிபிள் சைக்கிள் ஒன், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இஸ் சி, இம்பாசிபிள், ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆடட் டு ஏ கேஸ் அண்டர் ஐசோதெர்மல் கண்டிஷன் இஸ் யூஸ்டு ஃபார், த ஆப்ஷன்ஸ் ஆர் டெம்பரேச்சர் ரைஸ், பி டூயிங் எக்ஸ்டர்னல் ஒர்க், சி இன்க்ரீஸிங் இன்டர்னல் எனர்ஜி, அண்டு டி இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ நம்ம சம்மளம் என்ன கேட்டிருக்காங்க, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆடட் டு தி கேஸ் அண்டர் ஐசோதெர்மல் கண்டிஷன். ஐசோதெர்மல் கண்டிஷன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஓகேங்களா? டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போது ஒரு ஹீட் ஆட் பண்ணும்போது அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பி இஸ் ஈக்குவல் டு சி பை வி. ஸோ வி வந்துட்டு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்டு டிவி. ஸோ நம்மளுக்கு பி வந்து சி பை விவியா, ஸோ சிஐ பை வி இண்டு டிவி. ஸோ இதை நம்ம வந்து விஐ உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ சி இண்டு டிவி பை வி. ஸோ டிவி பை வி வந்து லேன் டூ வி டூ பை. ஸோ நம்மளுக்கு சி வந்து பிவி. ஸோ அப்போ பி ஒன் வி ஒன் லேன் வி டூ பை வி ஒன். ஸோ திஸ் த ஒர்க் டன் ஃபார் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோதெர்மல் கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் லா, ஹீட் சப்ளைஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன், ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம் சிவி டிடி. ஸோ நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், ஓகேங்களா? அப்போ டெம்பரேச்சர் டிஃபரேட் பண்ணால் அது வந்து ஜீரோ ஆகும், ஓகேங்களா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ யூ வந்து ஜீரோ ஆகுது. அப்போ ஹீட் சப்ளைஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நம்ம ஹீட் சப்ளை பண்ணுவோமோ அது வந்து அது அப்படியே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ வேறு எந்த இதுவும் இல்லை, ஓகேங்களா? நம்ம ஆப்ஷன் பாருங்கள், டெம்பரேச்சர் ரைஸ். நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் இது ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸிங் இன்டர்னல் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னால இன்டர்னல் எனர்ஜி வந்து ஜீரோ, ஓகேங்களா? அப்போ இதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட், டூயிங் எக்ஸ்டர்னல் ஒர்க் தான். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை பண்ணாமலோ அது வந்து ஒர்க் டன்னாக கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா? ஃபார் ஐசோதெர்மல் கண்டிஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட், டூயிங் எக்ஸ்டர்னல் ஒர்க். தேர்ட் கொஸ்டின், ஏ சென்ட்ரிஃபிகல் ஃபேன் ஃபார்ம்ஸ், ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் ஆர் க்ளோஸ் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அண்டு நன் ஆஃப் தி அபோவ். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் தி பவுண்ட்ரி ஆஃப் தி லேயர், ஓகேங்களா? எனர்ஜி மே பி ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் தி பவுண்ட்ரி ஆஃப் லேயர். அண்டு ஓப்பன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, போத் மாஸ் ஆஸ் வெல் அஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் தி பவுண்ட்ரி ஆஃப் தி லேயர். இந்த ஐசோலேட் சிஸ்டம், தெர் இஸ் நோ மாஸ் நார் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் தி சிஸ்டம், ஓகேங்களா? இப்போ சென்ட்ரிஃபிகல் ஃபேன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லே எக்ஸாம்பிள் ப்ளோயர் இல்லைனா டேபிள் ஃபேன், ஓகேங்களா?
ஸோ வந்து காற்று இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் சென்ட் பண்ணும், ஓகேங்களா? ப்ரெஷரைஸ் பண்ணி சென்ட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஹியர் போத் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அவுட், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ் வெல் அஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் தி பவுண்ட்ரி ஆஃப் தி சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட், ஓப்பன் சிஸ்டம், ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின், இனிய ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ் த ரேஷியோ ஆஃப் டி ஒன் பை டி டூ இஸ் ஈக்குவல் டு. த ஆப்ஷன்ஸ் ஆர் பி ஒன் பை பி டூ பவர் காமா மைனஸ் ஒன் டிவைட் பை காமா, ஆப்ஷன் பி இஸ் பி டூ பை பி ஒன் காமா மைனஸ் ஒன் டிவைட் பை காமா, ஆப்ஷன் சி இஸ் வி ஒன் பை வி டூ காமா மைனஸ் ஒன் பை காமா, ஆப்ஷன் டி இஸ் வி டூ பை வி ஒன் காமா மைனஸ் ஒன் பை காமா. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ், ஓகேங்களா? ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ ஃபார் அடியாபெட்டிக் ப்ராசஸ் பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ அப்போ பி ஒன் வி ஒன் பவர் காமா இஸ் ஈக்குவல் டு பி டூ வி டூ பவர் காமான்னு எழுதுறாங்களா? ஸோ நம்மளுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் டி ஒன் பை டி டூவில் தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த வி ஒன் எப்படி எழுதலாம், பி ஒன் வி ஒன் பவர் ஒன்று ரெண்டு வி ஒன் பவர் காமா மைனஸ் ஒன்று எழுதுவாங்களா? ஸோ அப்போ இந்த மைனஸ் ஒன்றும் இந்த ஒன்றும் நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ பி பவர் பி வி பவர் காமான்னு கிடைக்கும், ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு பி டூ வி டூ பவர் ஒன் ரெண்டு வி டூ காமா மைனஸ் ஒன், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டிங்களா, பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி, ஓகேங்களா? அப்போ நம்ம அது தூக்கி இங்கே பிவி ஈக்குவல் பிவிக்கு பொழுது எம்ஆர்டி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ எம்ஆர்டி ஒன் வி ஒன் பவர் காமா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எம்ஆர்டி டூ வி டூ காமா மைனஸ் ஒன், ஓகேங்களா? ஸோ அப்போ எம்ஆர் கேன்சல் பண்ணியிருந்தோம். அப்போ டி ஒன் பை டூ டூ, அப்போ டி ஒன் பை டி டூ ஈக்குவல் டு வி டூ பை வி ஒன் பவர் காமா மைனஸ் ஒன். ஸோ நம்மளுக்கான டேம்ஸ் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வி டூ பை காமா மைனஸ் ஒன் தான் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காமா மைனஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காமா மைனஸ் ஒன் பை காமாவில் வரணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே வாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் நம்ம கொண்டு வரணும். அப்போ வி டூ பை வி ஒன் பவர் காமா ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ, பி ஒன் பை பி டூ. ஸோ அதை வி டூ பை வி ஒன் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ ஒன் பை காமா. ஸோ இங்கேருந்து காமா வந்து இந்த பக்கம் வரும்போது ஒன் பை காமா ஆகுது. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபார் வி டூக்கு பொழுது வி ஒன் பை வி டூக்கு பொழுது இந்த வேலையை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ டி ஒன் பை டி டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ, ஆல்ரெடி காமா மைனஸ் ஒன் இருக்குது, காமா மைனஸ் ஒன் டிவைட் பை ஒரு ஒன் பை காமா இருக்குது. அப்போ ஒன் பை காமா, ஸோ திஸ் அ சொல்யூஷன். ஸோ ஃப்ரம் திஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், பி ஒன் பை பி டூ காமா மைனஸ் ஒன் பை காமா, ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின், இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அண்ட் ஐடியல் கேஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப். த ஆப்ஷன்ஸ் ஆர் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், ப்ரெஷர் அண்டு வால்யூம் அண்டு டெம்பரேச்சர் ஒன்லி. ஸோ அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ நாட் ஃபார் ஐடியல் கேஸ், ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் ஜி ஈக்குவல் டு எம்சி டிடி, ஓகேங்களா? ஸோ ஃபார் ஐடியல் கேஸ் மாஸ் அண்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆர் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா? ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி. ஸோ ஆப்ஷன் இஸ் டி, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி. சிக்ஸ்த் குவஸ்டின், அமாங் தி ஃபோர் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பீயிங் ஃபாலோட் இன் ரேங்கைன் சைக்கிள் அண்டு பிரைட்டான் சைக்கிள், ஆப்ஷன்ஸ் ஆர் டூ தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஆர் சிமிலர் அண்டு டூ ஆர் டிசிமிலர், த்ரீ தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஆர் சிமிலர் அண்டு ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், ஆல் ஃபோர் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஆர் சிமிலர் அண்ட் ஆப்ஷன் டி இஸ் ஆல் ஃபோர் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஆர் டிசிமிலர். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்ப்போம்.
ஸோ நம்ம கம்பரிஷன் வந்து ரேங்கிங் சைக்கிள் ஆஸ் வெல் ரேங்கிங் சைக்கிளுக்கும் பிரேட்டன் சைக்கிளுக்கும் ஓகேங்களா. கம்பரிஷன் ரேங்கிங் சைக்கிள் அண்டு பிரேட்டன் சைக்கிள். ஸோ ஃபஸ்ட்டு ரேங்கின் சைக்கிள் டிஎஸ் டயக்ராம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரேங்கிங் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஐசோன்ட்ரோபிக் ப்ராசஸ். அண்டு டூ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ சிமிலர்லி நம்ம பிரேட்டன் சைக்கிள் பார்ப்போம். இது வந்து ரேங்கிங். டிஎஸ் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஐசன்ட்ரோபிக் டூ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ஸ். ஸோ இன் போத் கேஸ் டூ ஐசன்ட்ரோபிக் கண்டிஷன், ஒன் இஸ் கம்ப்ரஷன் அண்ட் ஒன் இஸ் ஐசன்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அண்ட் ஐசன்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிமூவல் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ நானும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ டூ சைக்கிள்ஸ் ஆர் சேம், ரெண்டு சைக்கிள் வந்து சேம்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா இதுலேயும் ரெண்டு ஐசோன்ட்ரோபிக் ப்ராசஸ் இருக்குது, அதுலேயும் ஐசோன்ட்ரோபிக் ப்ராசஸ் இருக்குது. அண்ட் இதுலேயும் ஐசோன்ட்ரோபிக் கம்ப்ரஷன், அதுலேயும் ஐசோன்ட்ரோபிக் கம்ப்ரஷன், இதுலேயும் ஐசோன்ட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன், அதுலேயும் ஐசோன்ட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன். இங்கேயும் ஐசோன்ட்ரோபிக் ஹீட் அடிஷன், சாரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், அதுலேயும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிமூவல் இன் ரேங்கிங் சைக்கிள் ஆஸ் வெல் அஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிமூவல் இன் பிரேட்டன் சைக்கிள். ஸோ இந்த ஃபோர் சிமிலர் சைக்கிள்ஸ் வந்து சிமிலராக இருக்குது, பட் அந்த தெர்மோடைமிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன் இஸ் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அண்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிமூவல். ஸோ ஃப்ரம் ஆப்ஷன் வந்து ஆல் ஃபோர் தெர்மோடைமிக் ப்ராசஸ் ஆர் டிசிமிலர் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து சைக்கிள்ஸ் வந்து சிமிலராக இருக்குது, ஆனால் உள்ள நடக்க தெர்மோடைமிக் ப்ராசஸ்லாம் நாலு ப்ராசஸ் வந்து டிசிமிலராக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் இஸ் டி, ஆல் ஃபோர் தெர்மோடைமிக் ப்ராசஸ் ஆர் டிசிமிலர். செவன்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ப்ராசஸ் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஒன் ஃபார் கம்ப்ரஷன் ஆஃப் ஏர் ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஐசோன்ட்ரோபிக் கம்ப்ரஷன், பாலிட்ராபிக் கம்ப்ரஷன், ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அண்ட் நன் ஆஃப் தி அபோவ். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு ப்ராசஸில் எது வந்து எஃபிஷியன்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபார் கம்ப்ரஷன் ஆஃப் ஏர்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ சொல்யூஷன் பிவி டயக்ராம். ஸோ ஏரியா அண்டர் பிவி டயக்ராம் கியூ ஒர்க் டன் ஓகேங்களா. ஸோ ஒரு ஐசோன்ட்ரோபிக் கம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் இது வந்து ஐசன்ட்ரோபிக் உள்ளது, ஐசன்ட்ரோபிக் இந்த கர் வந்து ஐசோதெர்மல். ஸோ இப்போ இந்த ஏரியாண்டல் இந்த கர்வு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து கம்மியாக தேவைப்படும். ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஏரியா அதிகமாக இருக்குது, ஸோ ஒர்க் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன் ஒன்று வந்து ஃபார் கம்ப்ரஷன் வேறு வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. இதில் தான் மினிமம் ஒர்க் இருக்குது நம்ம வந்து. ஸோ ஆப்ஷன் இஸ் சி ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். ஸோ ஒர்க்கு இன்புட் இஸ் மினிமம் ஹியர், ஒர்க்கு ஃபார் கம்ப்ரஷன் ஓகேங்களா. இன்புட் இஸ்
மினிமம். அண்ட் ஹே ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன், ஐசோட்ரோபிக் கம்ப்ரெஷன் ஒர்க் இன்புட் இஸ் மேக்ஸிமம் ஓகேங்களா ஃபார் கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் ஆஃப் ஏருக்கு வந்து எஃபிஷியன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ஓகேங்களா. இதில் வந்து ஒர்க் இன்புட் வந்து மினிமம், நம்ம மினிமம் ஒர்க் இன்புட்டை கொடுத்தா போதும் நமக்கு வந்து அதிகமான கம்ப்ரஸ்ட் ஏர் கிடைக்கும். ஸோ இன் ஐசன்ட்ரோபிக் கம்ப்ரெஷனில் நம்ம ஒர்க் இன்புட் மேக்ஸிமம் கொடுத்தா தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 8th question, which of the following increases COP of refrigeration cycle ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் சப் கூலிங், பி சூப்பர் ஹீட்டிங், சி ரெடியூசிங் தி எவாப்பரேட்டர் டெம்பரேச்சர் அண்ட் டி இன்க்ரீஸிங் தி கண்டென்சர் டெம்பரேச்சர் ஓகேங்களா. ஸோ இந்த நாலு, இதில் நாலு ப்ராசஸில் எது வந்து சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெடியூசிங் எவாப்பரேட்டர் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவாப்பரேட்டர் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகுது, அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவர். பட் ஆனால் இட் ஆல்சோ ரெடியூஸ் தி ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் ஆல்சோ, அந்த ரெஃப்ரிஜரேஷன் ஆக எஃபெக்ட்டையும் இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ சிஓபி வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இது வந்து சிஓபி டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸிங் தி கண்டென்சர் டெம்பரேச்சர், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது கண்டென்சர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுனா சிஓபி டிக்ரீஸ் ஆகும் அண்டு கம்ப்ரஸர் ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. கம்ப்ரஸர் ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிமிலர்லி சூப்பர் ஹீட்டிங், சிஓபி மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டிபெண்டிங் அப்பாண்டி ரெஃப்ரிஜரேஷன் ரெஃப்ரிஜரண்ட் யூஸ்ட் ஓகேங்களா. ஸோ அமோனியம் யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆஸ் அ ஸோ அமோனியம் யூஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதர் ரெஃப்ரிஜரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இன் சூப்பர் ஹீட்டிங்கில். மோர் ஓவர் இட் ஆல்சோ இன்க்ரீஸ் கம்ப்ரஷன் ஒர்க்கு. ஸோ கம்ப்ரஷர் ஒர்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். ஸோ இந்த மூணும் நம்மளுக்கு வந்து ஃபேவர் கிடையாது. ஸோ சப் கூலிங் இஸ் த ஒன்லி டெக்னிக்கு விச் இன்க்ரீஸ் தி சிஓபி ஆஃப் சைக்கிள் வித்தவுட் அஃபெக்டிங் தி வித்தவுட் இன்க்ரீஸிங் தி கம்ப்ரஷன் ஒர்க் ஓகேங்களா. ஸோ கம்ப்ரஷன் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணாமல் சிஓபி இன்க்ரீஸ் பண்ணது வந்து சப் கூலிங் மட்டும்தான் இது பண்ணுது. ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் கரெக்ட் ஓகேங்களா.